வணக்கம் நண்பர்களே தமிழக நல்வாழ்வுத்துறையில் பார்த்திங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உங்களது சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்கள் அறிவிப்பு இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க இடைநிலை சுகாதார பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு காலி பணியிடங்களும் ஆய்வாளர் மற்றும் பல பணிகளை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு காலி பணியிடங்களும் மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்களுக்கும் வேலைவாய்ப்பு அறிவுக்கான நோட்டிஃபிகேஷன் விண்ணப்ப படிவம் அனைத்தும் வெளியிட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது மாநில நலவாழ்வு சங்கம் தமிழ்நாட்டில் தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இடைநிலை சுகாதார பணியாருக்கு நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு காலி பணியிடங்கள் செவிலியர் பட்டய படிப்பு படித்தவர்கள் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பங்கள் வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க செயல் செயலாளர் துணை இயக்குனர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சம்பந்தப்பட்ட மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க மாபெரும் காலி பணியிடங்கள் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க கடைசி தேதி பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாவது காலி ப நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம் இப்போ இரண்டாவது பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் பதவிக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி உயிரிழப்பு தாவர வீரம் மற்றும் விலங்கியல் பாடம் படித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தமிழை மொழியாக பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்ய வேண்டிய வெப்சைட்டோட லிங்க் லாஸ்ட் டேட் போன்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ காலி பணியிடம் லிஸ்ட்டை பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது காலி பணியிடங்களோட விவரங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களும் நூற்றி பன்னிரெண்டு பக்கம் இருக்குது ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான விண்ணப்ப படிவம் இதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறது இடைநிலை சுகாதார பணியாளர் பதவிக்கான விண்ணப்ப படிவத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வெப்சைட்டில் எப்படி இதை பதிவிறக்கம் செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்கிரீனில் பார்க்குறது அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா காலி நோட்டிஃபிகேஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்து நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது இரண்டு பதிவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சிஸ் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதையெல்லாம் பதிவிறக்கம் செஞ்சு அதனோட அட்ரஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே விண்ணப்பம் போன்ற முழு தகவலும் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது பதிவிறக்கம் செஞ்சு விண்ணப்பம் செய்யலாம் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தவறாமல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விளைவிப்பதோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்